வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நம்ம அம்மா வீட்டு சமையலில் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் ஐடியா இல்லைனா கிளீனிங் ஐடியா அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். நிறைய நான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதில் பார்த்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பழைய புடவை. பழைய புடவைனா கொஞ்சம்தான் பழைய புடவை. ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, நான் மிஷினில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு புடவையோட சாயம் இந்த புடவையில் ஒட்டிடுச்சு. சரி, இதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம கால் மீதி எப்படி ரெடி பண்ணலாம். கால் மீதி வந்து நிறைய பேர் ரெடி பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அந்த மாதிரி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். காட்டன் சாரீ இருந்தாலே போதும், இல்லைனா ரேஷன் புடவை இருந்தால் கூட போதும். இதில் பண்ணலாம். நம்ம பழைய புடவை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நைட்டி இருந்தால் நைட்டியில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுங்கி இருந்தால் லுங்கியில் பண்ணலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக கொஞ்சம் பழசான எல்லா துணியிலையுமே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டு சமையலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். நானும் வந்து கண்டிப்பாக போடுறேன். இதில் நிறைய வந்து இந்த மாதிரி கிளீனிங் பிஸ்னஸ் ஐடியா இந்த மாதிரி கொடுக்குற தொட்டு என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து எதுவும் முதலீடு போட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இருக்கிற பழைய துணி அவ்வளோதான். கத்திரிக்கோள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஊசி வந்து தைக்கிறதுக்கு ஊசி நூல் வந்து நம்ம என்ன கலரோ அதை எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கத்திரிக்கோள் எடுத்து இங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து கிழிச்சாச்சு. இப்போ இதை மூணாக இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இதையுமே நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கிழிச்சிக்கலாம். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கிழிக்க வேணாம். இந்த மாதிரி ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நிற்கும் இல்லை, அந்த மாதிரி நிப்பாட்டிக்கணும். வந்து கிழிச்சு முடித்தவுடனே நல்லா வந்து இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருக்கி ஒரு லபர் பேண்ட் இருந்தால் லபர் பேண்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே நூல் கட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக வந்து நூல் ரெண்டு முடிச்சு கூட போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சரி சமமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த ஜன்னலில் கட்டிடலாம். பாருங்கள், ஒரு டைட்டான முடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி அவுத்தரலாம். நம்ம இப்படி டைட்டாக இருக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக பிரிச்சிட்டேன். இந்த உண்ணை எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஏன்னா பின்னும் போது நம்ம ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சும்மா ஒரு சாதா இப்படி ஒரு முடி. இந்த புடவையிடம் இந்த நூலெல்லாம் வந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஏன்னா பின்னும் போது சிக்கலாக இருக்கும், பின்ன முடியாது. நல்லா இங்கே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட்டாக சுற்றணும். பின்றோம் இல்லைங்களா, நம்ம ஜட பின்ற மாதிரியே தான் இது. நல்லா அழகாக அழுத்தி பின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த மேட் வந்து சூப்பராக இருக்கும். இதை எடுத்து எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா
அப்படியே பின்னிக்கிட்டே போனீங்கன்னா சிக்காயிடும். இதை கொஞ்சம் பின்னும் போது இப்படி உருட்டி கூட பின்னிக்கங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி பின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக பின்னுங்க. பாருங்க இங்கே பின்னல் மாதிரியே வருது. பாருங்க இதுக்கு நடுப்புற உங்களுக்கு இது பின்னிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லை வேற ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. லூஸ் ஆகிடும் மொத்தமும். அந்த இடத்துல ஒரு லபர் பேண்ட்டு இல்லைன்னா நூல் கட்டி வச்சுட்டு தான் போகணும். ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா 11:15, இப்போ பார்த்தீங்கன்னா 11:15, அரை உரை அச்சிடுவேன் பின்னுறதுக்கு. ஏன்னா நம்ம நல்ல டைட்டாக பின்னாதான் இது வந்து கால் மிதித்து மிதித்து நம்ம அலசி போடும்போதெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் லூஸாக பின்னிங்கன்னா சீக்கிரம் லூஸ் ஆகிடும், சீக்கிரம் வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் நல்லா பின்னும் போதே நீங்கள் டைட்டாக பின்னிக்கிறேன். இந்த அளவுக்கு பின்னியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் எப்போவுமே கடைசியில். இதை வந்து நல்லா நூல் போட்டு கட்டி எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இது கட்டுறோம். நூல் வந்து நான் வந்து 4 பட்டையாக போட்டுருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 பிரிவாக போட்டு இந்த மாதிரி கையில் இழுக்கிற அளவுக்கு திட்டமாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நூலை வந்து அவுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா இப்படி மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு நல்லா இந்த இடத்த தைச்சிடலாம். நல்லா இது வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து தைச்சிக்கணும். இந்த பக்கம் வந்து அவுத்தாச்சு. இந்த கொஞ்சத்தையும் நம்ம கடை நல்லா பின்னிக்கலாம். பாருங்கள் ஒரு பாதி புடவையை நம்ம வந்து பின்னியாச்சு, பின்னிங்க வச்சிட்டோம். இப்போ அடுத்த பாதியை நம்ம கிழிச்சிட்டு பின்னிக்கலாம். பக்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா இதை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி மடிச்சுட்டு முதல்ல நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சுத்த ஆரம்பிக்கலாம். இப்படி சுத்தும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பிரிக்காமல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா அங்கங்கே பிரிஞ்சிட்டு வரும். சுற்றும் போதே நீங்கள் நூலை ரெடியாக கோத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட சுத்த ஆரம்பிங்க.
சூப்பராக மேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டைட்டாக பின்ன டைட்டாக இழுத்து பண்ணாதீங்க. அப்படி டைட்டாக இழுத்து பின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மடிஞ்சுக்கிட்டு வரும். இப்படி லூஸாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக தரையில் வந்து நிற்கும். பாருங்க, வீட்டில் இருக்கிற வேஸ்ட் துணியை வச்சு நம்ம அழகான ஒரு மேட்டு தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.